Exercise 4.1, fill in the blanks. The reflected image of letter Q is. So, this reflected image is what is it? The code is like this. The round is like this. So, Q is reflected image is P. A rhombus has dashed lines of symmetry. Rhombus na eppadi irukum? Ida idukku ethana lines of symmetry irukku? Ippadi madicha onnu, ippadi madicha onnu. So two lines of symmetry irukku. Adutathu, the order of rotational symmetry of the letter is it is. So in the letter is it a is it ku ethana rotational symmetry irukku? Adha ippadi potta 90 degrees la thirupna eppadi irukum? Ippadi irukum. 180 degrees ல திருப்புனா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். சோ ஒரு வாட்டி மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்து திரும்பவும் 270 degrees ல திருப்புனா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். திரும்பவும் 360 degrees ல திருப்புனா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இல்லையா? சோ ரெண்டு வாட்டி 360 degrees குள்ள z வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரிக்கு அடைஞ்சிடுது. அப்போ ஆன்சர் என்ன? 2. ஓகேவா? A figure is said to have rotational symmetry if the order of rotation is at least. So, எந்த ஒரு figureக்கு வந்து rotational symmetry இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். At least two rotations இருந்தாதான். ஒரு 360 degree குள்ள ரெண்டு வாட்டியாவது starting positionல எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரெண்டு வாட்டியாவது அந்த image வந்து அந்த ஆப்ஜெக்டோ இமேஜோ வந்து அதே மாதிரி இருந்துடணும். அப்ப வந்து நம்ம ரொட்டேஷனல் சிமெட்ரி அந்த ஆப்ஜெக்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆன்சர் என்ன? 2. Dash symmetry occurs when an object slides to a new position. So, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு புது புது இடத்துக்கு போகுதுன்னா அந்த சிமெட்ரிக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. என்ன சிமெட்ரி? டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன்னா என்ன சொல்லியிருக்கேன்? இடப்பெயர்ப்பு. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புது இடத்துக்கு போச்சுன்னா அதை நம்ம டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா?